நீங்கள் விசேஷத்தமானவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கஷ்ட காலத்தையும் சந்தோஷமாக இருக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடா கேள்வியாக கேட்குறேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட கேள்விக்கு பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. இந்த உலகத்தில் அநேக மலர் இருக்கு. அதில் விசேஷித்த மலர் அன்பின் மலராக ஒன்று இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நீங்கள் கெஸ் பண்ணது ரொம்ப கரெக்ட். ரோஜா பூ. இந்த பூ எப்பேற்பட்ட மலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட முள் நிறைஞ்ச செடியில் இந்த பூ இருந்தாலும் சரி, நாம் ஆசைப்பட்டு நமக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த பூவை பறித்து கொண்டு போய் தருவோம். அதை பறிக்கும்போது நம்ம கையில் எவ்வளோ முள் குத்தினாலும் பரவாயில்ல, ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த ரத்தத்தை தொடச்சி அந்த முள்ளை எடுத்து போட்டு அந்த பூவை பறித்து கொண்டு போய் நம்ம பிடிச்சவங்களுக்கு தருவோம். அதே போல தாங்க, உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்தார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணுன்ற ஒரே நோக்கத்துக்காகவும், நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணுன்ற ஒரே காரணத்துக்காக என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த சிலுவையில் மரித்தார். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் நம்மளை வெறுத்து ஒதுக்கலாங்க, ஆனால் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் நீங்களும் நானும் எப்போவுமே விசேஷமானவர்கள் தாங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இனி வரக்கூடிய ஓய்வு நாளில் நம்ம எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக ஆசரிப்போமா? நீங்கள் எங்களோட நிகழ்ச்சியை பார்க்க விரும்பினால் ஆனந்த் ஆஷ்ரம் SDA யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இன்று இரவு 7 மணிக்கும் நாளை காலை 9 மணிக்கும் எங்களோட நிகழ்ச்சிகளை ஜூம்லையும் பார்க்கலாம். எங்க ஐடி 777-333-4000. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.